வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஹாம் எக்ஸ்ப்ளோரர் சேனல். நம்ம தமிழ்நாடு டூரிசம் கூட கொலாபரேஷன் பண்ணியிருக்கோம். அதில் திண்டுக்கல், கோயம்புத்தூர், நீலகிரின்னு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக நம்ம கவர் பண்ணிகிட்டே போகிறோம். அந்த வரிசையில் இந்த வாரம் நம்ம வந்திருக்கிறது தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஹொகேனக்கலுக்கு. இந்த வீடியோவில் நம்ம பரிசல் சவாரி, அதோட டீட்டெயில்ஸ், ஹேங்கிங் பிரிட்ஜ், ஃபால்ஸ், குரோக்கடைல் பேங்க்னு நிறைய இடங்கள் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் ஃபுல்லாக பாருங்கள். போன சீரீஸில் நம்ம மேட்டூர் டேம், ஏற்காடில் பார்க்க வேண்டிய இடங்கள் மற்றும் நிறைய ஹிட்டனான பிளேசஸ்லாம் கூட பார்த்தோம். நீங்கள் அந்த சீரீஸை பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ராவலை நம்ம சிங்கார சென்னையில் ஆரம்பிக்க போகிறோம். கிருஷ்ணகிரி தர்மபுரி வழியாக தோராயமாக 345 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஹொகேனக்கல் போய் ரீச் பண்ண போகிறோம். ஒரு லாங் ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம ஹொகேனக்கல் ரீச் ஆகியிருக்கோம். இன்ட்ரோவே ட்ரோன் ஷாட் தான். ஹொகேனக்கலோட ஒரு அமேசிங்கான ஏரியல் வியூவை நம்ம எடிட்டர் இறக்கியிருக்காரு. மற்ற டிஸ்ட்ரிக்ஸ் மாதிரியே ஹொகேனக்கல்லையும் நம்ம ஹோட்டல் தமிழ்நாட்டில் தான் தங்க போகிறோம். உள்ளே நுழையும் போதே ஃபஸ்ட்டு எங்கள் கண்ணில் பட்டது ரெஸ்டாரண்ட்டு தான். இருந்த பசிக்கு சாப்பிட்டு போகலான்னு சொன்னால் இங்கே கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஷாட்டு, அப்புறம் தான் சோறுன்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இங்கே இந்த ஹோட்டல் கேம்பஸ்குள்ளேயே குழந்தைகள் விளையாடுறதுக்கு ப்ளே கிரவுண்ட்லாம் இருந்துச்சு. ஸோ கிட்ஸோட வெக்கேஷன் வரவங்களுக்கு இந்த இடம் ஒரு அமேசிங்கான ஒரு இடமா இருக்கும். இங்கே ஸ்டே பண்ணி தான் நம்ம ஃபுல் ஹொகேனக்கலை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் மக்களே. இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ரிசப்ஷன் ஏரியா. அடுத்து நாங்கள் தங்கியிருந்த ரூமும் உங்களுக்கு காட்டுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி, நான் ஏசி, ஃபேமிலி ரூம்னு நிறைய டைப்ஸ் ஆஃப் ரூம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ரூம்ஸோட ரேட்லாம் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இல்லைனா நீங்கள் ஹோட்டல் தமிழ்நாடோட அஃபிஷியல் வெப்சைட்லையும் போய் செக் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இங்கே ஸ்வீட் டைப் ரூம்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை தனியாக ஒரு பிளாக்காகவே வச்சுருந்தாங்க. அது எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். நாங்கள் போகும்போது அது பயங்கர லக்ஸூரியஸாக இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சுங்கிறத இப்போ நீங்களும் பாருங்கள். கடைசியாக எப்படியோ ஒரு வழியாக ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. குட்டியாக க்ளீனாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு பரிசல் ரைடை பார்க்க கிளம்பணும். பரிசலுக்கு போகிற வழியில் தான் இந்த யூத் ஹாஸ்டல் இருக்குது. இந்த யூத் ஹாஸ்டலுக்கு முன்னாடி தான் நமக்கு கார் பார்க்கிங் இருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம எல்லா காரும் பார்க் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட குரூப்பாக வரீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல இடம். அப்படியே நடந்து போகும்போது இந்த சில்ட்ரன்ஸ் பார்க் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வரும். இங்கே கிட்ஸுக்கு பிளே ஏரியா போக இதுக்கு பின்னாடி இருக்கிற காவேரி ரிவரோட ஒரு அமேசிங்கான வியூவும் இங்கே இருந்து கிடைக்கும். அதனால ஃபேமிலியோட குரூப் குரூப்பாக வந்து என்ஜாய் பண்ணுறதையும் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போன உடனே உங்களுக்கு கடையெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். நார்மலான நேரத்தில் இங்கே பயங்கரமான கூட்டம் இருக்கும், நடக்கவே இடம் இருக்காது. ஆனால் நாங்கள் ஒரு வீக் டேயில் போனதுனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. போகும்போதே உங்களால் மீன் மார்க்கெட்டையும் பார்க்க முடியும். நிறைய பேர் சாப்பாடு செஞ்சு தரதுக்காக உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. பரிசல் ரைட் போகிறதுக்கு முன்னாடியே மீன்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா வரும்போது சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஃப்ரெஷ்ஷாக கையில் அரைச்ச மசாலாவோட டேஸ்ட்டே தனி தான். மீனை வச்சு ஃப்ரையை குழம்புன்னு நிறைய செஞ்சு தருவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணிவிட்டு பரிசல் சவாரி பண்ணுற இடத்துக்கு போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பரிசலுக்கு 750 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு பரிசலில் 4 பேர் வரைக்கும் போகலாம்.
நம்ம கொடுத்த காசுலயே லைஃப் ஜாக்கெட்ஸும் வந்துடுறனால நம்ம அதுக்குன்னு தனியா எந்த ஒரு காசும் தர தேவையில்ல. அது மட்டும் இல்லாம நம்ம ஆல்ரெடி பரிசல் ரைடோட ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அந்த லிங்க் இப்போ ரைட் சைட் கார்னர்ல வரும், இல்ல டிஸ்கிரிப்ஷன்லயும் நாங்க கொடுத்துருக்கோம், நீங்க அங்க போய் பாத்துக்கலாம். இதுக்கு முன்னாடியே நாங்கள் பரிசல் ரைட் போனதுனால இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹேங்கிங் பிரிட்ஜ் போகலான்னு ஒரு முடிவுக்கு வந்தோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறதா ஹேங்கிங் பிரிட்ஜோட என்ட்ரன்ஸ். மக்களே, இது வழியாக உள்ளே போய் தான் நம்ம டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட்ஸ் வாங்கிட்டு நீங்கள் ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு போகலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸோட ஒரு அமேசிங்கான ஒரு வியூவும் அங்கே இருக்கிற ஆரோட ஒரு அழகான வியூவும் உங்களால் பார்க்க முடியும். பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி நம்ம போன இடம் தான் சினி ஃபால்ஸ். இங்கே தான் எல்லாரும் மோஸ்ட்லி எண்ணெல்லாம் தேய்ச்சிட்டு வந்து மசாஜ்லாம் பண்ணிட்டு வந்து குளிப்பாங்க. இந்த ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு தனியாக 10 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. இதுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடி ஓடி பயங்கரமாக வழுக்கும். ஸோ சைடில் இருக்கிற கம்பிகளை பிடிச்சிட்டே நடங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபால்ஸில் குளிங்க மக்களே. ஏன்னா தண்ணி நல்லா டம்மால் டுமில்னு வேறு மாதிரி விழும், உடம்புல இருக்கிற வழிலாம் மேஜிக்காக அப்படியே மறைஞ்சு போயிடும். இங்கேருந்து நம்ம மெயின் பரிசல் சவாரி பண்ணுற இடத்துக்கு போக போகிறோம். இங்கே தான் நார்மலாக தண்ணியோட அளவு கம்மியாக இருக்கும்போது பரிசல் சவாரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போது தண்ணியோட அளவு ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால இங்கே ஸ்டார்ட் பண்ணலை. சரி வாங்க மக்களே, இப்போ நம்ம ட்ரோன் ஷாட்ஸை பார்த்துக்கிட்டே இந்த இடத்தை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இந்த ஃபால்ஸை இந்தியாவோட நயாகரான்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹொகேனக்கல்ங்கிற பேரோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்கி ராக்ஸ். தண்ணி ஃபோர்ஸாக கீழே இருக்கிற பாறைகள் மேலே விழும்போது புகை மாதிரி மேலே கிளம்பும், அதனால தான் இந்த பேர் வந்திருக்கு. கர்நாடகாவிலிருந்து திறந்து விடப்படுற தண்ணி ஹொகேனக்கல் ஃபால்ஸ் வழியாக மேட்டூர் டேம்னு அழைக்கப்படுற ஸ்டான்லி ரிசர்வாயரை போய் சேருது. இந்த இடத்துல தான் சாதாரணமாக பரிசல் ரைடை ஸ்டார்டே பண்ணுவாங்க. இப்போது நீங்கள் பார்க்குற இடத்துக்கு கீழே நிறைய ஸ்டெப்ஸ் இறங்கி ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒரு இடம் வரும், அங்கேருந்து தான் நம்ம ஏறுவோமே. ஆனால் இப்போது நம்ம டிக்கெட் வாங்கின இடத்துல கிளம்பி இங்கே வந்துட்டு தண்ணி ஓட்டம் கம்மியாக இருக்கிற ரூட்டில் திரும்பி போயிடுவாங்க. திரும்ப நம்ம ஹேங்கிங் பிரிட்ஜ் வழியாக வரும்போது மக்கள்லாம் பரிசலில் என்ஜாய் பண்ணிட்டு இருந்த சில ஷார்ட்ஸை இப்போ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.
அங்கிருந்து நம்ம கிளம்புன அடுத்த இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஹொகேனக்கல்ல இருக்கிற குரோக்கடைல் பேங்க். நார்மலான குரோக்கடைல் பேங்க்ஸ் மாதிரி இல்லாம இது ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். இங்க உள்ள போகிறதுக்கு ஒருத்தருக்கு 10 ரூபாய் வாங்குறாங்க. ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா மறுவாழ்வு மையம். அடிப்பட்ட முதலைகளை இங்க வச்சு பராமரிக்கிறாங்க. இங்க நீங்க பல விதமான முதலைகளை பல சைஸ்ல பார்க்கலாம். நிறைய முதலைகளுக்கு கண்ணெல்லாம் கூட இல்லாம இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நீங்க ஒகேனக்கல் வரீங்கன்னா கண்டிப்பா இங்க வாங்க. ஏன்னா நீங்க கொடுக்கற என்ட்ரி டிக்கெட் அமௌண்ட் இந்த குரோக்கடைல்ஸோட பராமரிப்புக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம இதோட வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம். அடுத்த வீடியோல நம்ம ஏலகிரியில இருக்கிற பிளேசஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபேமஸ் ஆன சுவாமி மலை ட்ரெக்குக்கும் நம்ம போக போறோம். ஸோ மிஸ் பண்ணிடாம இருக்க ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அன்டில் தென் திஸ் இஸ் நிதிஷ் சைனிங் ஆஃப். டாடா, பாய். இன்னொன்னு இங்கே இன்னொன்னு இது.